தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருகிறது மிகப்பெரிய விதி மாற்றம். பெண்கள் எதிர்பார்த்த முக்கிய சலுகை வரப்போகுது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகைக்கு ஏற்கனவே பல கட்டளைகள் விதிச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் நிறைய ஃபில்டர் பண்ணி 1.60 கோடி பேருக்கு கொடுக்காம 1.07 கோடி பேர் கொடுத்தாங்க. தற்போது அவங்க கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷனில் சில தளர்வுகள் செய்து மேலும் பல பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அதை பற்றா அறிவிப்பு வழியாக இருக்குது. ஏற்கனவே அமைச்சர் தங்கம் தென்னரசும் இதை தெரிவிச்சிருக்கிறாரு, கணக்கெடுத்துட்ருக்குறாங்க, புதிய தளர்வுகள் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. தற்போது இப்படியும் ஒரு தளர்வுகள் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் கார்டுகள் நிறைய பேர் புதுசாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக, முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் ஜனவரி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டன. இந்த நிலையில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ் முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது, அதற்கான ஆணையம் வெளியிடப்பட்டது. தற்போது இப்படியும் சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் தான் இத்திட்டத்தில் மீண்டும் சேர 12 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். இப்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன, அதாவது தேர்தல் முடிவுக்கு பின். இன்னும் நிறைய தளர்வுகள் எதிர்பார்க்கப்படுகிறது.